Hi viewers, Vanakkam. This is Vinu. Welcome to Saiswag YouTube channel. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்கின்ன வந்துட்டு எப்படி ஒரு டோன் இன்க்ரீஸ் பண்றது, ஸ்கின்னை எப்படி பிரைட்டன் பண்றது, ஸ்கின்னை எப்படி லைட்டன் பண்றது, அண்ட் தென் ஸ்கின்னை எப்படி நம்ம கம்ப்ளீட்டா வந்துட்டு வெள்ளையாக்குறது, இதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ இதுல வந்துட்டு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்றத உங்களுக்கு சொல்ல போறேன். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலி வந்துட்டு நம்மளோட ஸ்கின் எந்த டோனில் இருக்கோ அதுலேருந்து நம்ம இந்த ஸ்கின்னை வந்துட்டு நல்லா பிரைட்டன் ஆக்குறதுக்கு நம்ம என்னெல்லாம் நேச்சுரலாக பிரைட்டன் ஆக்குறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, கேரட், கொத்தமல்லி, அதுக்கப்புறம் ஜிஞ்சர். கேரட் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் ஏ, அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின்ல கலரை இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கு கேரட் ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணும். கொத்தமல்லி வந்து பார்த்தீங்கன்னா அதுவுமே வந்துட்டு நம்ம ஸ்கின்ல இருக்கிற அந்த மெலனினை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இம்ப்ரூவைஸ் பண்ணுறதுக்கும் பியூரிஃபை பண்ணுறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். நம்ம ஸ்கின்ல ஏதாவது பிளமிஷஸ் இருந்ததுன்னா அதெல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கும் இந்த கொத்தமல்லி வந்து ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட நான் ஏன் ஜிஞ்சர் மிக்ஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜிஞ்சர் வந்துட்டு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி, ஆன்டி பாக்டீரியல். நம்ம ஸ்கின்ல இருக்கிற பாக்டீரியாஸ், ரேஷஸ், அன்வான்ட் அந்த சீபம்ஸ், இதை எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக ரெடியூஸ் பண்ணுறதுக்கு இந்த ஜிஞ்சர் வந்து உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது கூட வந்து கோகனட் வாட்டர், அப்படி இல்லைன்னா இளநீர், இது ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று நீங்கள் மிக்ஸ் பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிடுங்க. பிளெண்ட் பண்ணிட்டு இதை வந்துட்டு நீங்கள் அப்படியே ஜூஸ் மாதிரி குடிச்சிடலாம். நீங்கள் இதை வந்து ரெகுலராக வாரத்தில் மூணு தடவை நீங்கள் எடுக்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் உங்களால் டெய்லி இதை பண்ணி குடிக்க முடியும், உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடைக்குது, டெய்லி பண்ணி குடிக்க முடியும்னா டெய்லியுமே நீங்கள் இதை வந்துட்டு சாப்பிட்டு வரலாம். இது ரெகுலராக சாப்பிடும்போது எந்த அளவுக்கு ரெகுலராக சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம ஸ்கின்ல வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காகவே அந்த க்ளோ கிடைக்கும். அதுவும் இல்லாமல் நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப பளபளப்பாக, ரொம்ப பிரைட்னிங்காக இருக்கும். நம்ம ஸ்கின்ல இருக்க பிளமிஷஸ்லாம் ஆட்டோமேட்டிக்காக ரெடியூஸ் ஆக ஆரம்பிச்சோம். இது கூட நீங்கள் வந்துட்டு எக்ஸ்டர்னலாக என்ன பண்ணலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, எக்ஸ்டர்னலாக பண்ணக்கூடிய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பொட்டேட்டோ வந்துட்டு நல்லா பிளெண்ட் பண்ணிட்டு அது கூட வந்துட்டு கொஞ்சம் டர்மரிக் மிக்ஸ் பண்ணி, அண்ட் தென் லெமன் ஜூஸ், இது மூணுத்தையும் மிக்ஸ் பண்ணிட்டு ஃபேஸில் பேக் மாதிரி அப்ளை பண்ணலாம். இதையும் ரெகுலராகவே நீங்கள் வாரத்தில் ஒரு ரெண்டு தடவை பண்ணலாம். இது பண்ண முடியாது இது அப்படின்னா, நீங்கள் இன்னொரு விஷயம் என்னன்னு பண்ணலாம்னா, பப்பாயா ஃப்ரூட் இருக்கு இல்லையா, நல்லா ஃப்ரூட்டாக இருக்கிற பப்பாளி பழத்தை எடுத்து நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு அதையுமே நீங்கள் ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணிட்டு வரலாம். இது எல்லாமே என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபேஸ்க்கு வந்துட்டு க்ளோ கொடுக்கும், அண்ட் தென் நம்ம ஸ்கின்னோட கலரை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின் க்ளோ ஆக ஆரம்பிச்சிடும். இது ரெகுலராக நீங்கள் வந்துட்டு பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு நேச்சுரலாகவே நம்ம ஸ்கின்ல வந்துட்டு அந்த லைட்னிங் எஃபெக்ட் கிடைக்க ஆரம்பிச்சோம். கொஞ்ச நாளில் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் நீங்களே வந்துட்டு ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ இது ஆனால் வந்துட்டு இது கொஞ்சம் டைம் எடுக்கும். இது ரெகுலராக ஒரு 2-3 மந்த்ஸ் நீங்கள் கண்டினியூஸாக பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு இதில் நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இது எல்லாமே நேச்சுரல் ரெமெடிஸ் அப்படின்றதுனால உங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் எதுவுமே கிடையாது. நேச்சுரலாகவே உங்கள் ஸ்கின்னை வந்துட்டு பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது எல்லாமே ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்லேயே செய்யக்கூடிய விஷயங்கள் இது. இதை அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.